Praise the Lord. Now, Jacob Rajkapoor from MIZPAH Reformation Church. In the Resurrection Day, we will be happy Easter. We will be happy Happy Easter. We will be happy Easter. We will be happy Easter. Jesus Christ is the one who is here. He is the மரித்தோர் இருந்து முதன்மையாக எழுந்து தேவனுடைய குமார் என்று தன்னை நிரூபித்த ஒரு நாள் இது. இந்த நாள் தான் நம்முடைய மிக மிக முக்கியமான அறிக்கைக்கு காரணமாக இருக்கிற ஒரே ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் தான் நம்ம சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் வாயினாலே அறிக்கைடு, அவர் மரித்தோர்லேருந்து உயிரோடு எழும்பினார் என்ற அந்த ஒரே ஒரு அறிக்கை தான் நம்ம ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிற ஒவ்வொருத்தரும் சொல்கிற மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, மிக முக்கியமான கன்ஃபெஷன் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மரித்தோர்லேருந்து எழுந்தார் என்று. இது முழு வேதமும் இதைத்தான் எதிர்பார்த்திருந்தது. இந்த ஒரே ஒரு நிகழ்வு தான் எல்லாருக்கும் பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆதி ஆகமத்துலேருந்து ஆதாம்லேருந்து ஆரம்பித்து இருக்கிற எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். எதையோ ஒன்று தொலைத்தாங்க, எதையோ ஒன்றை மிஸ் பண்ணாங்க. ஆபிரகாம் வந்து எதிர்பார்க்கிறார், ஆபிரகாமுக்கு தேவன் அதை வெளிப்படுத்துகிறார். ஈசாக்கு, யாக்கோபு, பிறகு மோசே, பிறகு ஜாஷ்வா, இருக்கிற எல்லா ஜட்ஜஸ், பிறகு ராஜாக்கள், அதுக்கு முன்பாக இருக்க தீர்க்கதரிசி, மறுபடியும் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் முன்னறிவிக்கிறாங்க. ஒருவர் பூமிக்கு வரப்போகிறார், பூமிக்கு வந்த பிறகு எல்லாவற்றையும் மாற்றப்போகிறார், எல்லாவற்றையும் மாற்றின பின்பு மக்களுக்காக மறிக்கப் போகிறார், மறித்த பின்பு மூன்றாம் நாள் பிதாவாகிய தேவன் அவர்கள் உயிரோடு எழுப்பப் போகிறார். இன்று மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதுதான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த ஈஸ்டர். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து நின்று கொண்டிருக்கிறார். இதுதான் நாம் பார்க்கிற, அவர்கள் சீஷர்கள் பார்த்த மிக அற்புதமான ஒரு செயல். அன்று நம்பவே முடியவில்லை. கிட்டத்தட்ட 3.5 வருஷம் இயேசுவோடு கூட இருந்த ஒவ்வொரு சீஷரும் பயங்கரமாக இயேசு கிறிஸ்துவில் டீச் பண்ணப்பட்டாங்க. எல்லாத்தையும் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்தாங்க. மரித்தோர் உயிர்ப்பிப்பது எப்படி என்று அவர் 3 முறை செய்து காட்டினார். கூடவே இருந்தார்கள், அநேகர் பார்த்தாங்க, ரசித்தாங்க. ஆனால் நம்பவே இல்லை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து வரப்போகிறார் என்று. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் கவனித்து பார்த்துருக்கேன், எம்மா ஒரு சீஷர்கள் துக்கத்தோடு அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு அந்த ரோட்டில் நடந்து போய் கொண்டு இருந்தாங்களாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு சொன்ன ஒரு தீர்க்கதரிசி எங்களை விட்டு எடுபட்டு போய்விட்டார். ஆனால் திடீரென்று ஒரு விஷயத்தை கேள்விப்படுகிறோம், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று. உயிரோடு இருக்கிறார் என்று அவங்க சொல்லவில்லை. அவங்க பார்க்குறாங்க, அந்த சரீரம் காணவில்லை. இதான் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேடிக்கொண்டு இருக்கிற இந்த சமயத்தில் சில பேர் வந்து சொல்லுகிறார்கள், விசேஷமாக பெண்கள் வந்து சொல்லுகிறார்கள், என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார், அவருடைய சரீரம் அங்கே இல்லை, அங்கே இருக்கிற ஒரு தேவ தூதன் சொன்னான் என்று சொல்லுகிறார்கள். இந்த தேவதூதன் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனே அந்த ஸ்திரீகள் பயங்கர சந்தோஷத்தோடு வந்து சொல்லுகிறார்கள். ஆனால் சீஷர்கள் ஒருவருக்குள்ளே ஒருவர் ஐயப்பட்டார்கள், டவுட்ஃபுல்னு போட்டுருக்காங்க. ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் டவுட்டாக பார்த்தார்களாம். இதுதான் 3 வருஷம் அவர்கள் எடுத்த ட்ரைனிங். இதுதான் அவர்கள் பெற்றுக்கொண்ட மிக அற்புதமான ஒரு பாடம். இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தார். சீஷர்கள் தான் முதல்ல போய் சொல்ல போகிறார்கள் என்று. ஆனால் நீங்கள் சொன்னது எல்லாமே பெண்கள், மரியாள், அடுத்து ஒரு மரியாள், இப்படி என்ற ஒரு 3 விதமான மரியாதைகள் அங்கே போயிருக்கிறார்கள், போய் பார்க்கிறார்கள். இன்னும் சில பெண்களும் சேர்ந்து போயிருக்கிறார்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது, இவ்வளவு மிக முக்கியமான ஒரு நேரத்தில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்ற முதல் செய்கையை, முதல் பார்வையை கவனித்தவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். 2 அவருடைய சீஷர்களுக்கு போய் அறிவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு சீஷர்களும் இதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசு கிறிஸ்து வந்து முன்பதாக நிற்கிறார். இதுதான் நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, ஈவன் யோவானில் கூட தெளிவாக எழுந்த 4 புத்தகத்தில் ஒரே விஷயம் மென்ஷன் பண்ணப்படுகிறது. 4 புத்தகத்தில் ஒரு விஷயத்தை மறுபடியும் சொல்லப்படுகிறதுனா, இந்த ரிசரக்ஷன் சம்பந்தமானது. இதில் சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான நிகழ்வு, அன்று இயேசு கிறிஸ்து மரித்து அந்த 3ஆம் நாளிலே அதிகாலை நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. ஒரு தேவ தூதன் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தானா. அந்த தேவ தூதன் வானத்திலிருந்து கீழே இறங்கி வரும்போது அவன் பார்த்த மிக, அவன் செய்த, அவன் வரும்போது நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, பூமி அதிர்ந்தது. பூமி அதிர்ந்தவுடன் ஒரு மின்னலை போன்ற ஒரு உருவம் பூமிக்கு உள்ளாக வந்து இவர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு கல்லறையில் வைத்து, ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லை வைத்து மூடி வைத்திருந்தார்கள். அந்த கல்லறையின் அந்த கல்லறையினுடைய அந்த கேவுக்கு மேலே, அந்த குகைக்கு மேலே வந்து அந்த தேவதன் இறங்குகிறான், மேலே உட்காருகிறான். அதை உட்கார்ந்தும் பொழுது அந்த அங்கே ஒரு மின்னல் போன்ற ஒரு நிகழ்வு நடக்கிறது. அதை விட முக்கியமானது, பூமி அதிர்ந்ததான். இந்த செயலை பார்த்து கொண்டிருந்த அங்கே இருக்கிற காவலர்கள் அதை பார்த்த உடனே போய் கீழே விழுந்தார்கள் என்று சொல்லப்படுது. செத்தவர்களைப் போல விழுந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி கீழே விழும்பொழுது, கீழே விழுந்தபொழுது பிறகு அடுத்த ஒரு நிகழ்வு, இந்த பெண்கள் வந்து அங்கே பார்க்க வருகிறார்கள். அங்கே பார்க்கும்போது தேவதூதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். தேவதூதன் கேட்கிறான், அந்த 3 பெண்களை பார்த்து, 3+ சில பெண்களாக வந்திருந்தாங்களா, அவங்களை பார்த்துக்கிங்கன்னா, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்தவரை மரித்தோர் இருக்கிற இடத்துல ஏன் தேடுகிறீர்கள்? ஒரு வார்த்தை கேட்கிறார். ஆச்சரியமான ஒரு கேள்வி. அவர் இந்த கல்லறையில் இல்லை என்ற ஒரு வார்த்தையை முதல் சுவிசேஷமாக அவர்களுக்கு அறிவிக்கிறார். அதை கேட்டவுடனே அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். என்ன என்று புரியவில்லை. சிலர் என்று அது என்ன என்று சொல்ல தெரியவில்லை. ஒருவேளை அவங்க பயந்தார்கள், யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று இப்படி தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் தேவதூதன் சொல்கிறான், அவர் உயிரோடு எழுந்து விட்டார். நீ மரித்தோர் இங்கே தேட வேண்டிய, மரித்தோர் மத்தியிலே முதன்முறையாக உயிரோடு எழுந்த ஒருவர் இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்து இப்பொழுது உயிரோடு இருக்கிறார் ஒரு வார்த்தை சொல்கிறார்.
இந்த வார்த்தை கேட்ட உடனே அவர்கள் போய் தம்முடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். ஒவ்வொருத்தரும் ஓடி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம் மத்தேயுல 28 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே மறுபடியும் மார்க்கிலையும் சொல்லப்படுகிறது. மறுபடியும் லூக்கால 24 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. யோவான்லையும் 20 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. யோவானில் 20 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அங்கே ஒரு நீண்ட ஒரு பெரிய கிளாஸே இருக்கிறது. அங்கே தோமா என்கிற ஒருவன் அங்கே காத்து கொண்டிருக்கிறான். இதை நம்ப முடியாத அளவுக்கு இருக்கிறான். நம்பும்படியாக இயேசுகர் சொல்லுகிறார், வந்து என்னுடைய விலாவிலையும் என்னுடைய கையிலே உன் கையை போடு என்று சொல்லுகிறார். அதை பார்த்த பிறகு அவன் நம்ப ஆரம்பிக்கிறான். இதுதான் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. ஆக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து இருக்கிறார். இதை கொண்டாடுகிற நாட்கள் தான் இந்த ஈஸ்டர். கொண்டாடுகிற இந்த தினம்தான் ஈஸ்டர். இப்போ கேள்வி, உண்மையிலே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாரா, எழுவாரா? ஒரு முறை லாசர் உயிரோடு எழுப்ப போகும்பொழுது அங்கே ஊரே காத்து கொண்டிருக்கிறது, ஊரே பார்த்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய நண்பனாகிய லாசர் இறந்து விட்டான். இப்பொழுது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறார். மிகவும் இருதயத்துக்கு மிகவும் நேசித்த ஒருவர் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நடக்க போகுதுன்னு எல்லாருமே காத்து கொண்டிருக்கிறாங்க. காத்து கொண்டிருக்கும்போது இயேசு அங்கே வருகிறார். வரும்பொழுது ஓடி வந்து ஒரு பெண்மணி அழுது சொல்லுகிறார், நீ இங்கிருந்திருந்தால் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை என்று. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தாள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இப்பொழுது ஒரு மகிமையை காண முடியும் என்று சொல்லுகிறார். அதை யோவானில் நான் கவனித்து பார்க்கிறேன். பதினோராம் அதிகாரத்தில் 25 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தெளிவான முறையில் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அது மார்த்தால் ஓடி வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட பேசுகிறாள். அதை கேட்ட உடனே இயேசு அவளை நோக்கி சொல்கிறார், உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதை கேட்ட உடனே அது கடைசி நாட்டில் நடக்கும் ஆண்டவரே, அதை பற்றி ஒன்று யோசிக்க வேண்டியதே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறது போல ஒரு வார்த்தை சொல்கிறாள். ஆனால் அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றுக்கும் மறியாமல் இருப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தையை, ஒரு வித்தியாசமான ஒரு சத்தியத்தை இந்த மரண தருவாயில் மறித்து துக்கத்தில் இருக்கிற இந்த வேளையில் சொல்லுகிறார். இதுதான் ஆச்சரியமானது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் அங்கே தான் வாயை திறந்து முதன்முறையாக தெளிவான முறையில் அறிவிக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் ஜீவனில் நதிகள் புறப்படும் என்று சொன்னார். யாருக்கும் முழுமையான அர்த்தம் புரியவில்லை. ஆனால் மறித்த பின்பு ஒரு ஏற்கனவே 2 மறித்தார்கள். அவர்களை உயிரோடு எழுப்பும்போது கூட இந்த வார்த்தை சரியாக சொல்லவில்லை. இங்கே அற்புதமான தன்னுடைய நண்பன் மறித்து விட்டான். மறித்த போது இயேசு கிறிஸ்து வாயலை திறந்து மார்த்தால் இடத்தில் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று. இன்றைக்கி நம்ம ஈஸ்டரில் கவனிக்கிறோம், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பது நம்முடைய முதல் அறிக்கை. அப்படி அறிக்கை செய்தவர்களுக்கு மட்டுமே ரட்சிப்பு என்கிற ஒரு வாழ்க்கை உண்டாகிறது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்கிறவர்கள் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமே சொல்ல முடியும். அப்படி சொல்லுகிறார் அவர்கள் தான் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று பேதுரு பவுல் சொல்கிறார். பேதுரும் அதே தான் வாய்த்திறன் சொல்கிறார். கவனித்து பார்க்கிறோம், மருத்துவர்கள் உயிர்த்திழந்த உயிர்த்தெழ வைத்தர் பரிசுத்த ஆவியானவர் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் எழுதுகிறார். 2 பேதுரு 1 அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஆக கவனித்து பார்க்கிறோம், பவுல் சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம அறிக்கை செய்கிற அறிக்கையே இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதுதான். இப்படி சொல்கிற யாராக இருந்தால் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இப்போ கிடையை செய்து கொண்டிருக்கிறது. மருத்துவர் உயிர்ப்பிக்கிற வல்லமை, அதாவது பரிசு ஆவியானுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக இறங்கி அவர் உயிரோடு எழுப்பினது. இது பேதுரு சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இதே தான் பவுலும் சொல்கிறார். இன்றைக்கி நமக்குள்ளே கிரியை செய்கிற இந்த விசுவாசம், இந்த விசுவாசத்துக்கு காரணமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுந்த அந்த முதல் அந்த செய்கை, இது நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் இன்று நம்மை மரித்தோர் உயிர்ப்பிக்கிற வல்லமை நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்மை சுகமாக்கும் வரங்களை செயல்படுத்தவும் பிசாசுகளை துரத்துவும் இந்த அற்புதமான ஊழியை செய்வதற்கும் காரணமாக இருக்கிறது. எனக்குள்ளே இந்த ஜீவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஜீவன் முதன்முறையாக மரித்திருந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இறங்கி கிரியை செய்தது. இந்த ஜீவன் அவரை உயிரோடு எழுப்பி நிற்க வைத்தது. இந்த ஜீவன்தான் இன்று எனக்குள்ளே வரும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த செய்கையை செய்தார். இதை நாங்கள் வாசி பார்க்கும்பொழுது மல்கியால 3 அதிகாரத்தில் 1 சொல்லுகிறது. மல்கியால 3 அதிகாரம் 1 சொல்லுகிறது. அதை கவனித்து பார்க்கும்போது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பதாக போய் வழியை ஆயத்த பண்ணுவான். அப்படி சொல்லப்பட்ட ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் தி பேப்டிஸ்ட் என்றும், அவன் வந்த பின்பு ஒரு வேலை செய்து முடிக்கப்படுகிறது. அப்பொழுது முடிக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து போய் அங்கே நிற்கிறார். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாக வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இது மல்கியாவுக்கு அறிவிக்கப்படுகிற ஒரு தீர்க்க தரிசனம். ஆச்சரியமாக இருக்குது. ஒரு தீர்க்க தரிசிக்கு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரப்போகிறதும், வந்து அவர் பூமியில் செய்ய போகிற நிகழ்வும், மறித்து மறுபடியும் 3 உயிரோடு எழும்பொழுது ஆலயத்துக்குள்ளாக பிரவேசிக்க போகிறார் என்பதும், அந்த ஆலயம் தேவனால் ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டு காத்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வினுடைய இடம்,
இன்று நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்கிற இந்த செயலை பவுல் சொல்கிறார். இந்த ஆலயம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இந்த ஆலயத்தை உருவாக்கினது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மரணம் மட்டுமல்ல, மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்து வந்த அந்த செய்கை தான். அப்படி உயிரோடு எழும்பி வர வைத்தது பரிசு ஆவியானுடைய செய்கை. அந்த பரிசு ஆவியானவர் இன்று நம்முடைய சரீரத்துக்குள்ளாக வந்து வாசம் செய்வது தான் இந்த ஆலயத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கிற மிக அற்புதமான ஒரு செயல். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார் பவுல். இது சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது இப்படி திடீர்னு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட விஷயமே வேறு. ஆலயம் என்று தேவாலயம் என்பது தேவனால் கட்டப்பட போகிற அந்த தேவாலயத்தினுடைய டிசைன் அங்கே மோசேவுக்கு முதன்மையாக அறிவிக்கப்படுகிறது. பிறகு அந்த அறிவிக்கப்படுகிற அந்த டிசைன் தாவீதின் மூலமாக எல்லா பொருளும் சேர்க்கப்படுகிறது. பிறகு சாலமோனால் அது அற்புதமாக செய்து முடிக்கப்படுகிறது. செய்து முடிக்கப்படும் போது அங்கே ஒரு அற்புதமான ஒரு ஆராதனை நடக்கிறது. அந்த ஆராதனையில் எக்கச்சக்கமான ஒரு ஆடுகள் நிறைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பலி செலுத்தப்படுகிறது. அந்த பலி செலுத்தப்படும் போது வானத்திலிருந்து ஒரு மேகம் அந்த இடத்துல வந்து சூழ நிற்கிறது. அந்த மேகம் வந்து இறங்கின பின்பு அங்கே ஆசாரெல்லாம் நின்று ஊழியமே செய்ய முடியவில்லை. அந்தளவுக்கு ஒரு அற்புத நிகழ்வு அங்கே நடக்கிறது. இதைத்தான் தேவன் எதிர்பார்த்தார், பூமியில் இந்த செயலை செய்ய போகிறேன் என்று. இப்படி இருந்த ஒரு செய்கை திடீரென்று ஒரு மாற்றப்பட்டு புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது. நீங்களே தேவனுடைய ஆலயம், இன்று நானே தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்தை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து பல அற்புதமான செய்கையே பல அற்புதமான வார்த்தைகள் நமக்கு என்று முன்வைக்கிறார். நான் கவனித்து பார்க்குறேன். யோவானில் 3:16 சொல்லப்படுகிறது, தேவன் இவ்வளவாக நம் மீது அன்பு வைத்து செய்த செய்கை தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த செய்கை. ஒரு வார்த்தையை நான் கவனித்து பார்க்குறேன். அந்த வார்த்தை மீகா புத்தகத்தில் இருக்கிற அந்த கடைசி 7 சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை நான் கவனிக்கிறேன். மீகாவில் 7 கடைசியாக இருக்கிற அந்த வார்த்தையை நான் கவனித்து பார்க்குறேன். மீகாவில் 7 நினைக்கிறேன். ஆமாம், 7:18 சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? மீதியானவர்களை அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரிற் கோப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கே சொல்லுகிறார். அங்கே ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது, எல்லாருடைய அக்கிரமங்களையும் மன்னித்து அதை கடலுக்குள்ளாக எடுத்து போட்டு நமக்கென்று பாவர் நிவர்த்தி பலியாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரப்போகிறார் என்பதை அங்கே ஒரு முன்னறிவிக்கிறார் இங்கே மீகா தீர்க்கதரிசி. ஆச்சரியமாக இருக்கிறது, எல்லா தீர்க்கதரிசிக்கும் இயேசு கிறிஸ்து அற்புதமாக படமாக சொல்லிட்டாரு. இன்று நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த இடம், இந்த ஈஸ்டர் கொண்டாடி கொண்டா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார் பிரதர். இன்னைக்கு ஈஸ்டர் டே. ஈஸ்டர் என்றால் எனக்குள்ளே கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்கிற செயலை பரிசு ஆவியானவர் செய்து கொண்டிருந்தார், செய்து விட்டார். செய்து முடித்த பின்பு எனக்குள்ளே வந்து இப்பொழுது என்னையும் அந்த மரித்து உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்துவை எப்படி உயிரோடு ஜீவிக்கிறவராய் காட்டுகிறதோ, அதே போல் என்னையும் ஜீவிக்கிற ஒருவனாக, எப்பொழுதும் ஜீவிக்கிற ஒருவனாக, எந்த இடத்துலையும் மரணத்தை சந்திக்க முடியாத அளவுக்கு எனக்குள்ளே கர்த்தராக இதனுடைய ஆவியான செயல்படுகிற ஒரு நாளாக, ஒரு நிகழ்வாக என்னை மாற்றியிருக்கிறார் என்பதை கொண்டாடுகிற ஒரு இடம்தான் இந்த ஈஸ்டர். மிஸ்பா இன்னைக்கு இதை எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறது நான் தெரியல. இது ஒரு ஆச்சரியமான அதிசயமான ஒரு நாள். நம்ம கவனிக்கிறோம், ஊரே வித்தியாசமாக இருக்குது. எதை பற்றி நம்ம கவலை இல்லை. நமக்குள்ளே இருக்கிறவர் உயிரோடு இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறவர் உயிரோடு இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிற உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பது தான் நமக்குள்ளே இருக்கிற மிக முக்கியமான ஒரு காஸ்பல். அவர் உயிரோடு இருக்கிறார் இந்த காஸ்பலில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவதூன் சொல்கிறான், மரியாள் இடத்துல மரியாளோடு வந்த அனைத்து பெண்களுக்கு சொல்கிறார். இதை நீங்கள் மத்தியில் 28 நம்ம கவனிக்கிறோம். பிறகு மார்க்கில் 16 கவனிக்கிறோம். மார்க்கில் 16 நம்ம கவனிக்கும் போது அங்கே நம்ம கவனிக்கிறோம், ஒரு தேவதூன் பேசுகிறான். என்ன தேடிக்கொண்டு இருக்கிறீங்க இங்கே, என்ன தேடிக்கொண்டு இருக்கிறீங்க நீங்கன்னு சொல்லி, என்ன தேடிக்கொண்டு இருக்கிறீங்க கவனித்து பார்த்தா என்ன தேடிக்கொண்டு இருக்கிறீங்க. அதே தான் மறுபடியும் லூக்காவில் 24 கவனித்து பார்க்குறோம், என்ன தேடிக்கொண்டு இருக்கிறீங்க. தேவதூன் கேட்குறா, எங்கே தேடிக்கொண்டு இருக்கிறீங்க, அவர் உயிரோடு இங்கே இல்லை, அவர் மறித்தவர்களுக்கு மத்தியில் இல்லை, அவர் உயிரோடு எழுந்து ஏற்கனவே இங்கிருந்து போய்விட்டார். நீ தேட வேண்டிய இடம் எங்கே என்றால் நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் எங்கே உங்களை போய் சொன்னார்கள், சொல்லப்பட்டிருக்குது. சீஷர்களுக்கு ஏற்கனவே முன்னறிவித்தாரா, இந்த மலையில் வந்து காத்திருங்கள், நான் உங்களுக்கு முன்னதாக வரப்போகிறேன்னு சொல்லி. அந்த சீஷர்கள் எல்லாமே அந்த மலையில் போய் காத்திருந்தார்களாம், அந்த மலையில் போய் காத்திருந்தார்களாம். மலையில் போய் காத்திருக்கும்போது அங்கே அவர்களுக்கு முன்பதாக வந்து நின்று தாம் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தாராம். எவ்வளோ அற்புதமான ஒரு நிகழ்வு பாருங்கள். அதே தான் யோவானில் 20 நம்ம கவனித்து பார்க்குறோம். யோவானில் 20 அதே தான் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அங்கே வந்து தான் சொல்கிறார், ஊதி பரிசாவியை பெற்றுக்கொள்கின்ற வார்த்தையை 20:23 நம்ம கவனித்து பார்க்க முடிகிறது. 20:23 நம்ம கவனித்து பார்க்கிறது. எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பரிசாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். 22 அவர்கள் மேல் ஊதி பரிசாவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறதோ அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும், எவருடைய மன்னிக்காது இருக்கிறீர்களோ அவர்கள் மன்னியாது இருப்பார்கள் சொல்லி, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்க முடியாமல் இருக்கும் என்று. ஆச்சரியமாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்து மீது இருந்த அந்த அதிகாரத்தை சீஷர்கள் மீது சொல்லுகிறார். அதை பரிசு ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பின்பு அதை செய்கிற ஒரு நிகழ்வு உங்களுக்குள்ளே ஆன் ஆகும் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே நம்ம கவனித்து பார்த்துருக்கோமே,
மத்தேயுல 10 அதிகாரத்திலே லூக்கா 9 அதிகாரத்திலே அவர் சகல அதிகாரங்களை கொடுத்தார்னு பார்க்கிறோம். ஆனா இங்க யோவான்ல 20 அதிகாரத்திலே கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு முன்பதாக இதற்கு முக்கியமாக பரிசாவியை நீங்க பெற வேண்டும் என்று. பரிசாவி உங்களுக்குள்ள இருப்பார் ஆனால் நீங்கள் கைகளை வைக்கும்போது மரித்தோர்கள் உயிர்த்து எழுந்து வர முடியும். எந்த வியாதியாக இருந்தாலும் சுகப்படுத்த முடியும். எந்த பிசாசாக இருந்தாலும் துரத்த முடியும். இதற்கு முக்கியமான காரணம் உங்களுக்குள்ளே நான் வந்து வாசமாக இருக்கிறபடினாலே. இந்த எனக்குள்ளே இருக்கிற பரிசாவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசமாக போகிறார். அவர் வந்து வாசம் பண்ணின பின்பு இதுதான் நடக்கப் போகிறது. நமக்குள்ளே இதுதான் நடக்கப் போகிறதா? இப்போ நமக்குள்ளே உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து வை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்டில் கவனிக்கப் போகிறோம், கவனித்து கொண்டிருக்கிறோம். பரிசாவியானவர் உள்ளே இருக்கிறார். இப்போ எங்கே இருக்கிறார்? பரிசாவியாக உள்ளே இருக்கிறார். இப்போ நமக்குள்ளே என்ன நடக்கிறது? மரித்தோர் உயிர்ப்பிக்கிற வல்லமை என்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நான் கவனித்து பார்க்குறேன். நீங்கள் அதை யோவானில் 11 அதிகாரத்தில் 25 வசனத்தில் அந்த மார்த்தால் இடத்துல சொல்லுற அந்த வார்த்தையை நான் கவனித்து பார்க்குறேன். ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரிக்க முடியாது, நான் வந்து நின்றால் நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாக இருக்கிறபடினாலே அவன் மரிக்க முடியாது, அவன் மரித்திருந்தாலும் உயிரோடு எழுந்திருப்பான்னு ஒரு வார்த்தை சொல்கிறார்.